எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எங்க முந்திரி தோப்பு. வெட்டிப்பட்ட வெறும் எல்லாம் கொளுத்திட்டு எரு வச்சு ஏறு ஓட்டணும். அப்பதான் நல்லா காய்க்கும் முந்திரி. முந்திரில வேலை இன்னைக்கு வீடங்காய் தான் போடுவோம். பாருங்க எல்லாம் இது மேல அள்ளி போடுங்க. ஆட்டு சாணி வச்சா நல்லா முந்திரி காய்க்கும். அவருங்க காமராஜ். எங்க வீட்டு நிலத்துல எந்த வேலை இருந்தாலும் நாங்க இவரை தான் கூப்பிட்டு செய்ய சொல்லுவோம். இதுதான் குழந்தை விட்டு பாருங்க. இதுதான் அப்புறம் செஞ்சு விடு. இப்போ வந்து காருக்காய் காய்க்கும். அது ஏப்ரல் மேவில தான் எங்களுக்கு ரெகுலரா முந்திரி கொட்டை விழுறது. அப்பதான் இப்போ வந்து எப்பயாவது ஒரு மரம் மட்டும் இப்போ பூ வச்சு இப்போ காய்க்கும். இப்பயே ஒரு மாசத்துல எங்களுக்கு கொட்டை விழும். அது ரொம்பலாம் விழாது, கொஞ்சம் தான் விழும். அதோட சீசன் வந்து ஏப்ரல் மேவில. இப்போதான் நிறைய கொட்டை விழும். அந்த வீடியோவை போடுறோம். முந்திரி பூ பூக்கிறதுலேருந்து மருந்து அடிக்கிறதுலேருந்து எல்லா வீடியோவும் போடுறோம். காய் காய்க்கிறது இதெல்லாம் எங்கள் ஊர் சைடு வந்து இதுதான் இந்த மட்டும்தான். வேற எந்த விவசாயமும் கிடையாது. செய்யறதில்ல, செய்யலாம். வந்து பர்ஃபெக்டாக வேலி அடைச்சி கம்பி வேலி போட்டு அது மாதிரி தான். இங்கே வந்து ஆடு மாடெல்லாம் கட்டுமானம்லாம் கிடையாது. அதனால எந்த விவசாயமும் பண்ணுறதில்ல. எல்லா விவசாயமும் பண்ணலாம். இந்த மண்ணுக்கு எல்லா விவசாயமும் பண்ணலாம். பண்ணிட்டு இருந்தாங்க. புயல, மிளகா, நெல், கம்பு, கேழ்வரகு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செய்யறதில்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு யாராலையும் முடியல. ரொம்ப எல்லா டெக்னாலஜி வளர வளர என்எல்சியில் எல்லாம் வேலைக்கு போகிறதுனால இந்த வேலை செய்யறதுக்கான டைம் இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்கவுங்களும் எல்லாம் அந்த பயிர் சாகுபடியெல்லாம் விட்டுட்டு இந்த முந்திரியை போட்டாங்க. இதுக்கு வந்து ரொம்ப வேலை கிடையாது. இந்த மாதிரி எப்பயாவது இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எரு போடணும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சீசன் வந்து மருந்து அடிக்கணும். அது எல்லாமே ஆளுங்க தான். நம்ம எதுவும் செய்கிறதில்ல. ஆளுங்களுக்கு கொடுத்துட்டோம்னா டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிருவாங்க. நம்ம காசு கொடுத்துடணும், அவ்வளோதான். அப்புறம் ஏறு ஓட்டுறதுக்கும் டிராக்டர் தான். அதனால் மனுஷங்களோட உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு முந்திரி போட்டதுனால. எல்லாமே மிஷின் தான். கொட்டை பொறுக்கிறது மட்டும்தான் மனுஷங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மிஷின் வந்தாலும் வந்துடும். ஹலோ, பொறுக்கிறோம். அப்ப தெரியல, 12 மணி 1 மணி வெயில் கூட கஷ்டமா தெரியல. இப்ப இந்த கால வெயில் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுறதுனால ஒண்ணு தப்பு இல்ல. விடுங்க, 20 நிமிஷம் ரெகுலரா வெயில் இருக்க சொல்றாங்க. உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா கால வெயில்ல விட்டமின் சத்து குறைவா இருக்கிறவங்க எல்லாம் 20 நிமிஷம் நீங்க வெயில்ல சும்மா நின்னாலும் நில்லுங்கிறாங்க. நமக்கு எல்லாம் அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா நம்ம தான் வெயில்ல தானே வேலை செய்யறோம். நமக்குலாம் டைரக்டாவே அது கிடைச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க சொல்லிதான் நம்ம செய்யணும். சவுதியில இருக்கவங்க பாக்குறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கவங்க பாக்குறாங்க, அப்புறம் குவைத்து அந்த நாட்டுல இருந்து பாக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து. என்னது சப்பள கையா? சப்ஸ்கிரைப். என்ன சொல்லு தாத்தா? தாத்தா சொல்லு. சர்ப்ரைஸா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அர்ஜுன் சொல்லு. ஓல்டு பொறுப்பாளர் இவரு. இவருக்கே சப்ஸ்கிரைப் சொல்ல தெரியல. அவங்க வந்து வெறும் 4ஆம் கிளாஸ் தான். 4ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிக்கல. அவங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வளர்க்கறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு கூட போகாம ஸ்கூல்ல போய் கொண்ட விட்டா இவர் ரெண்டு மூணுமே பின்னாடியே வந்துருவாங்களா? ரெண்டும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள இவங்க படிக்கிறதா?
அதனால இவங்க ஸ்கூலுக்கே போல. சொல்லு. குமாரி பாட்டியோட வீட்டுக்காரர் தான் இவரு. இங்க பார்த்த உங்க அம்மா நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவரே நரச்ச முடியல, டை அடிக்கல, அவ்வளவு பெரிய ஆளு கலாச்சி நமக்கு இயற்கையா இருக்கிற அழகு போகும். என்ன பண்ண போறோம் வயசான படம் வந்து தேங்காய் போட்டதால தண்ணி கேணில வளர்ச்சியாகி போச்சு, வளர்ச்சியாகி போச்சு. அதனால நாங்கள் தண்ணியை அடிச்சுட்டு மாசம் வச்சுக்கிறது மாசம் பாதிக்கப்படுது. பாதிக்க பார்த்தனால சரி வேற வழியில் ஒருத்தர் தண்ணி இல்லையா கேணில அப்படின்ட்டு பட பட படம் ஏறு ஓட்டுறதுக்காக இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத இந்த வேஸ்ட் மரத்தெல்லாம் கட்டணும், சரியா காய்க்காத மரத்தெல்லாம் வெட்டிடுவோம். வெட்டினாதான் நல்லா இருக்கிற மரம் ஃப்ரீயாக காய்க்கும். அதனால அந்த மிளகாலாம் எடுத்து போட்டு கொளுத்திட்டு இருக்கோம். வெயில் வெயில் தாங்கல, அதுக்கு மேலே அந்த அனல் அதுக்கு மேலே அடிக்குது. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி இப்படியே போக போறாங்க வயல போட்டு. அம்மன் நர்சரியா? விருதாசலமா? சரி சரி. கூரப்பேட்டை சூப்பரா இருக்குல்ல. குமாரி பாட்டி பாருங்க எப்படி வேலை செய்யறாங்க இந்த வயசுலயும். 62 வயசு ஆயா உனக்கு? 62. பட்டாசு ஏதாவது இருக்கும் தீபாவளி வருதுல்ல? தீபாவளி பட்டாசே வாங்கலாம். ஆட்டு எருவு தெளிக்கலாங்க, முந்திரி சூப்பரா காய்க்கும். இந்த ஆட்டு எருவுனா தெளிச்சா உங்க பேரு? மாயவண்ணா. அங்க போவோம், அங்கேயும் வேலை செய்வோம். உடம்பு குறைஞ்சிச்சுன்றீங்களா? உடம்பு குறைக்கணும், உடம்பு ரொம்ப இருக்கு. திருப்பி காலேஜ் போனா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம், உடம்பு வந்துடும். சரி சார். எல்லாம் மழை பெஞ்சதும் நிலத்துல வேலை செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க. காப்பாங்குளத்து வீட்டு காவல்காரர். குப்பத்துக்கு வேற வீடு, அது திருட்டு பாறை பாக்குமா, அதனால பேர் வந்து திருட்டு மொழின்னு வீடியோ எடுக்கிற பையன் தான் பேர் வச்சான். சக்தி கொல்லில கட்டெரும்பாது? இல்ல இல்ல, கட்டெரும்பாண்டா? இல்ல. ஆமாண்டா, கட்டெரும்புனா கடிச்சா வலிக்கும். இதுல கடிக்க கிடைக்காது. இதுவும் கடிக்கும். கடிக்கும், யார் சொன்னா கடிக்காதுன்னு? கடிக்காமல ஒரு எறும்பு இருக்கு, பிள்ளையர் எறும்பு மட்டும் தான் கடிக்காது. இது எல்லா எறும்பும் கடிக்கும். காரது ரொம்ப இப்பதான் சாப்பிட்டு இருக்கான்.
லேட் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் முடிக்கல, நடந்துட்டு இருக்கு. அவங்களாம் வேலை செய்கிறவங்களாம் சாப்பிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். குமாரி பாட்டி இன்னும் சாப்பிடல, வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.